ஸோ தீனா ப்ரோ, எனக்கு ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன். இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் பதில் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த டிடிஐ சீரீஸ் வண்டி வந்து அதில் நிறையா பிரச்சனை இருக்குது. பட்டு இந்த பிரச்சனையில் தான் அந்த வண்டி வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்கி தலையை பிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா, குறிப்பாக இந்த 1.6, 1.5 டிடிஐ வண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்ஜெக்டர் போயிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன, ப்ராப்பரான ரீசனு ப்ரோ? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இயர்ஸ் மட்டும் தான் விஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அடுத்தது உங்கள் டீசலில் சல்ஃபர் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரே பங்காக மெயின்டைன் பண்ணுங்கள், வேறு வேறு பங்கை வந்து மாற்றி போடாதீங்க. ஆக்டைன் ப்ரப்பை பெட்ரோல்னுவாங்க, N95 பெட்ரோல்னும் போது ஃபியூலில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜெக்டர் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். இப்போ N95 போட வேண்டிய இடத்துல ஒரு நார்மலான லெட்டட் பெட்ரோலை போட்டிங்கன்னா உங்கள் இன்ஜெக்டர் உள்ளே வர ஓரிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லீக்கி ஆகிடும், வீக் ஆகிட்டு டீஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரி கண்டிஷன்லாம் போகக்கூடாதுனா ஒரே பங்கை மெயின்டைன் பண்ணுங்கள், அந்த வண்டிக்கான பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டிடிஐயில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பம்பில் வரக்கூடிய ட்ரைவ் பண்ணக்கூடிய ஷாஃப்ட், ஹை ப்ரெஷர் பம்பில் வர ஷாஃப்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து வேற அவுட்டே ஆகுமே. மெயின் ரீசன், 1 or 3 times வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணியே ஓட்டியிருப்பாங்க. ரெண்டாவது ரீசன், வண்டியை வந்து என்ன சொல்கிறதுனா கரெக்டான ப்ராப்பராக வந்து ஃபியூலிங் பண்ணாமல் ஃபில்டர் மாற்றாமல் சோக் ஆகிட்டு அதே இதில் வந்து வந்து ரெண்டே வண்டியை வந்து ரன் பண்ணிடலாம். மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நாய்ஸ் அதிகமாக வந்து வரும். அந்த நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜெக்டரில் வந்து கரண்ட் வந்து லீக் ஆகும். உங்கள் இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காயில் லைட்டுன்னு ஒன்று எரிஞ்சாலே எல்லாருமே தெரிய வேண்டிய விஷயம், இது வந்து இந்தியன் மேக்கில் மட்டும்தான் காயில் லைட் எரிஞ்சால் குளோப்ல இருக்கு, யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஃபியூல் அதாவது ஏர் ஃபியூல் ரேஷியோவில் ஏதோ ப்ராப்ளம்னா காயில் லைட் தான் வந்து எரியுமே. ஸோ அந்த லைட் எரியும் போது அதை அவாய்டே பண்ணக்கூடாது, கம்பல்சரி வண்டியில் போய் நம்ம பார்த்துடணும். அதை ஏன் சொல்கிறோம்னா அந்த இன்ஜெக்டர் லீக் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது, மிஸ் ஃபயர் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்காது. பட் நீங்கள் போயிட்டு டிவியேஷன் வேல்யூ செக் பண்ணீங்கன்னா, டிவியேஷன் வேல்யூனா எவ்வளோ டிராப்பேஜ் இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா கம்பேர் டு 4 சிலிண்டர்லுமே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் படித்தவங்க எல்லாருமே தெரியும், ப்ராக்டிக்கலாக ஒன்று வரும், 4 இன்ஜெக்டர்களுமே ப்ரெஷர் வந்து ஈவனாக தான் ட்ராப் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுல மட்டும் அதிகமாக ட்ராப் ஆகும், அப்படி ட்ராப் ஆகும் போது பிரச்சனை தான். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணிட்டு பம்புக்கு மேலே இருக்க அந்த சுவிட்ச் ஒன்று வரும், அந்த சுவிட்சை கழட்டிட்டு ஃபில்டரை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். இது எல்லா டெக்னீஷியுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டிடிஐ இன்ஜினில். அந்த ஃபில்டரில் பார்க்கும் போது ஏதாவது செடமெண்ட், அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லலாம், பிசுறு, சின்ன சின்ன பிசுறு வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில் என்டையர் லைனையும் க்ளீன் பண்ணிடணும், ரயிலை க்ளீன் பண்ணிடணும், பம்பை கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணால் சர்வீஸ் பண்ணவே கூடாது. சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா திருப்பி ப்ராப்ளம் தான் வரும், இன்ஜெக்டரை சர்வீஸ் பண்ணி போட்டோம். ஸோ இதில் வந்து ரொம்ப மெயின் திங் தான். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்குது, இன்ஜெக்டர் டிவியேஷன் வந்து ஒரு செக் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு ஒன்று வந்து 2 points இருக்குது, மிச்சம் எல்லாம் மைனஸில் இருக்குன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பம்பை வந்து மாற்றணும், இன்ஜெக்டர் நாளையும் சர்வீஸ் பண்ணி போடணும், ஃபியூல் ஃபில்டர் ஃபியூல் லைன்ஸ் எல்லாம் மாற்றணும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய இதை வந்து நிறைய மெக்கானிக்கை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, வண்டி வந்து நம்மக்கிட்ட நல்லா தான் வரும், நம்ம எடுத்து வந்து வேலை செய்வோம், வேலை செய்யும்போது ஃபியூல் ஃபில்டர் தான் மாற்றிருப்போம், ஃபில்டர் மாற்றணும் வண்டி பிக்கப் இருக்காது. கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் தான் வந்து கரெக்டாக வேலை செய்யலைன்னு, நாங்கள் வேலை செய்யலை, நீங்கள் அந்த ஃபில்டரு கரெக்டான சர்வீஸ் இன்டர்வெல்ல நீங்கள் மாற்றலை, நீங்கள் மாற்றுறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா 3 or 4 ஒரே ஃபில்டர் போட்டு வண்டியில் ஓட்டுவாங்க, அது சோக் ஆகிட்டு அந்த பம்ப் என்ன பண்ணினா அந்த லோட்லேயே ஓடி இருக்கும். இப்போ அது ஃப்ரீ ஆனவனும் என்ன பண்ண முடியாது, அதால் கரெக்டாக அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஆனால் மெக்கானிக் தள்ளில் வந்து கட்டு விட்டுருவாங்க. இதனால் நிறைய மெக்கானிக் வந்து இதனால் வருத்தப்பட்டவங்களாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கஸ்டமர் நீங்கள் தான் வந்து கரெக்டாக. இப்போ ஒரு கஸ்டமராக இப்போ நான் யோசிக்கிறேன் ப்ரோ, ஒரு டவுட் வந்து என்ன வருதுன்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறபடி கரெக்ட் ஃபியூலில் பர் இருக்குது, ஃபில்டர் வழியாக தாண்டி வருது, அது வந்து என்னோட இன்ஜெக்டரு நாசில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. பட் அது எதனால் வந்து இன்ஜெக்டரோட காயில் போகுது, இன்ஜெக்டரோட காயில் போகிறது என்னடானா நல்ல ஒரு கான்செப்ட் ஒன்று புரியுது, இதனால அது ரிவர்ஸ் ஆகும். ஆமாம், அதுக்கு ரீசனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயிலுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 300 bar, சிலிண்டர் உள்ள நார்மலாக டீசல் எவ்வளோ இருக்கும் கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும், அதில் நான் அந்த பிண்டில் ஹம்பை வந்து தூக்கி ப்ரே பண்ண வைக்கணும், மேலேயும் 300 bar இருக்குது, கீழேயும் ப்ரெஷர் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, நான் ஹம்பை ஓவராக தூக்கினாலும் ஹம்ப் வந்து பிச்சுட்டு வந்துடும், ஹம்பையும் நான் ஸ்டெடி ஸ்டேட்டில் ஒரு பேட்டர்னில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த காயில் தான் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வரும். இப்போ இமேஜின் பண்ணிடலாம் அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்கள் இன்ஜெக்டர் டிப்பை வந்து பிளாக்கேஜ் பண்ணிடுச்சு, அப்போ எதில் லோடு விடும், காயில் தான் லோடு விடும். காயில் வந்து என்ன பண்ணும், டீசலில் தள்ளுறதுக்காக பார்த்துட்டே இருக்கும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், ஈசியமு ஏப்பா இங்கே வந்து டீசலே வரல, இந்த ஒரு சிலிண்டருக்கு ஊர் சைடு தான் ட்ராப்பேஜே கம்மியாக இருக்குது, நீ அதிகமாக தரும்னு சொல்லிட்டு அதிகமாக சிக்னல் கொடுத்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ண வைக்கும். ஒரு இன்டக்டரை ரொம்ப நேரம் பவர் சப்ளை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் நாலாவது உள்ளக்கிற மெட்டீரியல்ஸ் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், அதனால தான் இன்ஜெக்டரும் போகிறது. ஓகே, தொடர்ந்து அதாவது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் தான் ஓப்பன் இருக்கணும்,
பண்றதை வந்து தொடர்ந்து அதிகமா ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து ரெஸ்ட் இல்லாம குடுக்கறது வந்து அதனாலதான் இன்ஜெக்டரோட காயில் போறதுக்கான ரீசன் ஸ்ட்ரெஸ் ஆகுறது. சோ மெயினா இந்த போல்ஸ்வாகன் ஆடி குரூப்ல வந்து இன்ஜெக்டர் காயில் போகுது அப்படின்ற பிரச்சனை வந்து அதுக்கான காரணம் வந்து இதுதான். ரீசன் வந்து இதுதான். ரேர் கேஸ்ல மட்டும்தான் ஈசிஎம் போர்டு கம்ப்ளைண்ட் வரும். ரொம்ப ரேர் கேஸ். அப்போ ஒரு 100 வெஹிக்கிள்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல 1 or 2 தான் ஈசிஎம் கம்ப்ளைண்டே வரும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈசிஎம் மாத்தினாலுமே ஓகே ஆகாது. ஏன்னா உங்க வண்டியில ஃபர்ஸ்ட் எர்த் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும். எர்த் பாயிண்ட்ல நம்மளும் தான் பெயிண்ட் அடிக்கும் போது என்ன பண்றோம், சேர்த்து போல்டோட சேர்த்து அடிச்சு விட்டுருவாங்க. எர்த் பாயிண்ட்னே கண்டுக்க மாட்டாங்க. அதனால நிறைய பிரச்சனை வரும். பெயிண்ட் பண்ணும் போதும் கொஞ்சம் பார்த்து பெயிண்ட் பண்ணுங்க. உங்க எர்த் பாயிண்ட்ல இருந்து கிளீனா வச்சுங்க. எல்லாமே கரெக்டா இருந்த பிரச்சனை வந்து டெஃபினட்டா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. தேங்க் யூ.